உருவத்தை கண்ணுறுதல் யாவன், எவன் காண்பது, எப்படி எப்படி காண்கின்றான் அப்படின்னு அடுத்த கேள்வி. புரியுதுங்களா? இந்த ஜட்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சகஜமா உடம்பு மயமாக புத்தியினுடைய உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கு. புத்தி இருக்குங்க, புத்தி உடம்பு உணர்ச்சிகளாக இருக்கிறது, உயிர் உணர்ச்சியாக இருக்கிறது. அந்த உடம்பு உணர்ச்சியும் உயிர் உணர்ச்சியும் நான் என்னுடைய குரூப்புக்கு அப்படியே உழைச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஃபுல் படம் சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது. ப்ரொஜெக்டர் நனவு நிலையாக, கனவு நிலையை பத்தி நம்ம பேச வேணாம், அப்படியே விட்டுருலாம், அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா இதை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எவன், எப்படி உருவன் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன், எவன் எப்படி எப்படி கண்ணுறுதல் யாவன், எவன் எவன் எப்படி வந்து இந்த கணிப்பு ஆராய்ச்சியெல்லாம் எப்படி நடக்கிறது? ஆன்ம பொருளுக்கு வடிவம் இருக்கா வடிவம் இல்லையா, இதுதான் இந்த கேள்விக்கு எப்படி நீ ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு இது பண்ற. சரிங்களா? ரெண்டு ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு? கண்ணதுதான் அந்தமிலா கண், கண்ணலால் காட்சி உண்டோ, கண்ணலால் காட்சி உண்டோ, கண்ணதுதான் அந்தமிலா கண், கண்ணலால் காட்சி உண்டோ. ஸ்தூல விஷயங்களை மெஷர் பண்றதுக்கு இந்த கண்ணை வந்து மனம் புத்தி அகந்த துல்லியமாக நான் பாவத்திற்கு ஏற்றாற் போல அதனுடைய ஆல்ரெடி பில்ட் இன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான் வாசனை. வாசனை ஸ்மோக் மாதிரி குவியலாக எப்படி ப்ரொஜெக்டர்ல வந்து ஒரு சின்ன டாட்டு தான், ஒரு சின்ன துளை வழியாக அப்படியே லென்ஸ் வழியா பெரிய 70mm ஸ்கிரீன்ல வந்து விழப்போகுதுங்க படம். அத போல இங்க உள்ளே எழுந்துக்கிற இடத்திலேயே உதிக்கிற இடத்திலேயே படம், படமாகவே அவனுடைய கண் பார்வையில அவன் வெளில பாக்குற காட்சி கூட ஆல்ரெடி இது நிச்சயம் பண்ணிடுச்சு, இது நல்லா தான் இருக்கும், இந்த கலர் சூட் ஆகும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே போட்டு எல்லாத்துக்கும் தீர்மானங்கள் எல்லா லெவல் ப்ராசஸிங்கும் கண்ணலார் காட்சி உண்டு, கண்ணதுதான் அந்தமிலா கண். அதாவது ஒரு பார்வை திறன் இல்லாமல் ஒரு காட்சிக்கு எப்படி இருப்பு இருக்கும்? சோ ஸ்தூலமா பார்க்கணும்னா ஸ்தூல கண், ஸ்தூலமான பார்வை வேணும். ஒரு 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 மரத்தை, ஒரு சின்ன மனையை எடுக்கணும், ஒரு மரத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த லிப்டிங் கெப்பாசிட்டி வந்து கைகளுக்கு வருது, அப்படியே பலுவா தூக்கணும். ஒரு டெண்டரா ஒரு சின்ன குழந்தைய, 3 மாச குழந்தைய வாங்கணும்னா கைகளுக்கும் மென்மை வந்துடுது, மனசும் மென்மையாகி விடுகிறது, நான் பாவம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி டு த கோருக்கு போகுது. அப்படியே ஜாகிரதையாக வாங்கி, அப்படியே துணியோட வாங்கி, ஏன்னா அது கண்ண மூடி தூங்கிட்டே இருக்கும். வித லெவல்ல இதே உடம்பும் சரி மனசும் சரி உயிரும் சரி நான்பாவும் சரி புத்தியும் சரி விதவிதமான கண்கள் அங்கு பிரயோகப்படுத்தப்படுகிறது. கண் மாத்திரம் இல்லை, 5 புலன்கள், அதற்குண்டான மனம் டெண்டர்னஸ், அதற்குண்டான புத்தி, சகலமும். இப்படி நீ சதா வந்து பொருள்களுக்கு ஏற்றார் போல ஸ்தூல ஸ்தூல நிலைக்கு வருகிறாய், ஸ்தூல உடலுக்கு வரும் சில சமயத்துல. அப்புறம் சில சமயத்துல வந்து இது மொழமா யோசிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நானுக்கு வந்து இன்னும் வந்து அது புலப்படலை, எங்கேயாவது பிரச்சனையில போய் மாட்டிக்க போறோமோ, இதுலதானும் பின்னாடி ஒரு அபாயம் இருக்கோ ஆபத்து இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகப்படும் போது என்னது அப்படியே பின்வாங்குது. நாளை எடுத்துக்கலாம் ரிஸ்க், எல்லா அடிப்படையில ஸ்தூல தேகத்தை வச்சுதான் பண்ணுது. ஆனால் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உருவம்னு நீ சொன்னாலும் சரி, நீ உருவம் அதாவது உன்னுடைய ஆன்ம பொருள், உன்னுடைய சுயம் ஜோதியாக இருக்கும் ஒரு அறிவு, வடிவமற்ற நீங்காத பேரறிவு, உருவம் உள்ளேதா இருக்கட்டும் உருவம் மற்றதா இருக்கட்டும், ஆனா அது நீங்காத கண், பெரிய கண், எண்ட்லெஸ் கண், அந்தமிலா கண், ஆதியிலா அந்தமிலா கண், அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் ஆழ்ந்த ஒரு அக்கம், அகண்ட பார்வை, பேரறிவு பார், வாசனைகளினால் குறுகுகின்றது. நம்ம அங்க உள்ள சுவைக்கணுங்க, ஆனா இங்க வந்து
உலகத்துக்கோசரம் கொண்ட கோலத்திற்கோசரம் டெசிஷன் எடுக்கணுங்க. சரி, பொருளை வாங்குறதா? ஓகே, வாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், லேண்டா வாங்க, அந்த அந்த குடும்பத்தில் உறவு வச்சுக்கலாம், பிள்ளைக்கு பார்க்கலாம், பொண்ணுக்கு பார்க்கலாம், டூ எனி திங், பட் பி ஷுர் அபவுட் யுவர் ரியல் நேச்சர். உன்னுடைய கண்ணுன்றது இந்த கண்ணும் கிடையாது, மனக்கண்ணும் எண்ணத்தினால எண்ணுபவனுடைய கண்ணெல்லாம் இந்த உண்மை கண் கிடையாது. புத்தியினுடைய உணர்ச்சி மயமாக உயிரை உணர்ச்சியாக பிடித்து கொண்டு அதை வச்சுக்கிட்டு மொத்த படத்தையே நனவு நிலையை விரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நனவு நிலையே நான் பாவம் ஆல்ரெடி திரைக்கதை வசனம் எழுதி எழுதி பழக்கப்பட்டுப்பட்டு அதே யோசனை, அதே உணர்ச்சி மயம், அதே தீர்மானங்கள், அதே ஏமாற்றங்கள், அதே வெறுப்புகள், சலிப்புகள், அதே மாதிரி தினம் தினம் தூக்கத்துக்கு போகிறது. அப்புறம் உணராமையே ஒவ்வொரு தருணங்களும் வந்து உணர்ச்சி, ஒரு உணர்ச்சியிலேருந்து அடுத்த உணர்ச்சிக்கு ஜம்ப் பண்ணுறது, அடுத்த எண்ண கூட்டத்துக்கு ஜம்ப் பண்ணுறது, இப்படி போயிட்டே இருக்கே தவிர உள்ளுக்குள்ள நீ எங்கேயுமே எல்லாத்துக்கும் மூலமான பார்வை, முடிவில்லாத பார்வை, ஆரம்பமில்லாத பார்வை, வடிவமற்ற நோக்கு, நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு, போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியத்தன்மையை கொண்ட அந்த பொருள், ஸ்வயம் பொருள், ஆதி நடு முடிவு இல்லாத சதா இருந்து கொண்டிருக்கும் அந்த வந்து அந்த அந்த சுயத்தை வந்து இங்க ஸ்தாபிக்கிறார்.